मारा मोदी के देश के भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय। எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955. இந்த சட்டத்தை நீங்கள் மாற்றி அமைச்சிருக்கீங்க, அதோட விரிவான விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. இந்த சட்டம் எப்படி இருந்ததுன்னா, அத்தியாவசிய பொருட்கள்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு, தானிய வகைகள்லாம் சேமித்து வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. இந்த சட்டத்தை எப்படி நாங்கள் திருத்தி அமைச்சிருக்கோம்னா, அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020. இந்த சட்டத்தின் மூலமா விவசாயிகள் வெங்காயம், உருளைக்கிழங்கு, தானிய வகைகளை சேமிச்சு வச்சு தட்டுப்பாடு நிலவர காலத்துல எடுத்து மக்களுக்கு விற்பனை செய்யலாம். அதுதான் இந்த சட்டத்தோட நோக்கம். சரி, போராடுவோம் போராடுவோம். எப்படி எப்படி தட்டுப்பாடு ஆகுனா நீங்க அந்த பொருளை விற்பீங்களா? தட்டுப்பாட்டை உருவாக்குறதே நீங்க தான்டா. விவசாயி கிட்ட இருந்து கம்மியான காசுல வாங்கிட்டு நீங்களே அதை தட்டுப்பாடை உருவாக்குன மாதிரி ஆக்கிட்டு நீங்களே அதை வச்சுப்பீங்க. வச்சுக்கினு நுகர்வோரான மக்களுக்கு, அதாவது நீ பார்த்து பார்த்து நிற்கீங்களே நீங்க, உங்களுக்கு அதிகமான விலையில அவங்க சொல்ற ரேட்ல தான் விற்பாங்க. ஃபார்மிங் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் 2020. வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாடு சட்டம் 2020. இந்த சட்டத்தை நாங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். இந்த சட்டத்து மூலமா விவசாயிகளுக்கு என்ன நன்மைனா, விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களை நேரடியாகவே இந்தியாவில் இருக்க எந்த மாநிலத்தை வேணா எத்தனை பேட்டு விற்பனை செஞ்சுக்கலாம். இந்த சட்டத்து மூலமா விவசாயிகள் நிறைய லாபம் ஈட்டவும் வாய்ப்பு இருக்கு. அப்பெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் எதுக்கு தான் இருக்கு? வெளி மாநிலத்தில் விற்கலான்னு சொல்றீங்க, அவங்க வாங்கலன்னா? உங்களை தான் கேட்குறேன், அவங்க வாங்கலன்னா? உங்களை மாதிரி கார்பரேட் கம்பெனி கிட்ட நாங்கள் எத்தனை வந்து கையேந்தி வந்து விற்கணுமா? அதுவும் நீங்கள் சொல்கிற விலைக்கு நாங்கள் அதை விற்கணும். த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்ட் 2020. மூன்றாவது சட்டம் என்னன்னா, விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம் 2020. இந்த சட்டத்து மூலமா விவசாயிகளுக்கெல்லாம் என்ன நன்மைனா, விவசாயிகள் விளைவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெருநிறுவனத்தோட ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம். அப்படி ஒப்பந்தம் செஞ்சுக்கும் போது விளைவீச்சு ஆகும் போதோ இல்லை ஏதாச்சும் பயிர்கள் பாதிக்கப்பட்டாலோ இந்த பெரிய நிறுவனமே அதற்கு பொறுப்பேற்றுக்கும். இந்த சட்டத்து மூலமா விவசாயிகளுக்கு நஷ்டன்ற ஒன்று ஏற்படாது, லாபம் தான் அதிகம். ஏற்கனவே கரும்பு விவசாயிகள் இந்த மாதிரி தான் ஒப்பந்தம் பண்ணி அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளை கரெக்டான அந்த விலைக்கு விற்க முடியாமல் அவங்க வழக்குகள்லாம் போடுறாங்க. விவசாயத்தில் அரசு தான் முதுகெலும்பாக இருந்து விவசாயிகளுக்கு கடன் உதவி இந்த மாதிரி உதவிகள்லாம் ஏதாவது தரணும். ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலேயே அரசு வெளியே போயிடுது. அப்போது பெரிய நிறுவனங்கள் அதை கையில் எடுத்து அவங்களுக்கான தேவையை அவங்க பூர்த்தி செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி சொந்த நிலத்திலே நாங்கள் கூலியாலாம் வேலை பார்க்குற நிலைக்கு நீங்கள் எங்களை ஆக்குறீங்க.